பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் வித் சுஷ்மா நாயர். ஹாய், நான் உங்க ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள், கோ ஸ்பான்சர் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பிரான் முருங்கைக்காய் தொக்கு. வாங்க, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரான் ட்ரம்ஸ்டிக் செய்ய தேவையான பொருட்கள்: பிரான், ஆயில், டொமேட்டோ, பெப்பர், ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரி லீவ்ஸ், சீரகம், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம், வாங்க சமைக்கலாம். பேன் நல்லா காஞ்சிருச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அடுத்து சீரகம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டு சமைங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போடும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, இது வந்து ஒரு 4 to 5 members சாப்பிட்லாம், கரெக்டாக இருக்கும், ஒரு 4-5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக உப்பு போட்டுன்னா டொமேட்டோ அந்த ஆனியன்லாம் வந்து நல்லா வதங்கிடும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் ஆச்சி மஞ்சப்பொடி. ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரான் ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு 500 கிராம் எடுத்திருக்கோம் நாங்கள். மஞ்சப்பொடி போட்டு க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம். இப்போது ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ், முருங்கைக்காய். உப்பு நம்ம முன்னாடியே போட்டாச்சு, ஸோ இப்போ தேவையில்லை. ஸோ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஆச்சி மிளகாத்தூள், ஆச்சி மிளகாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள். மல்லித்தூள் இது ஒரு 1/2 ஸ்பூன் போதும். பெப்பர் வந்து நம்ம இப்போ போட வேண்டாம், கடைசியாக போட்டுக்கலாம் பெப்பர். ஸோ இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வர ஆரம்பிச்சிச்சு, நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கவே இல்லை, ஆனால் இதில் வாட்டர் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம புளி தண்ணியும் போட போகிறோம். ஸோ நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம தொக்கு பண்ண போகிறோன்றதுனால வந்து கொஞ்சமாகவே தண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோ தண்ணி போதும். ஒரு 5 மினிட்ஸ். நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 லெமன் சைஸ்க்கு வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம், பட் அவ்வளோ போட வேணாம், ஒரு 4-5 ஸ்பூன் போட்டால் போதும் நினைக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், பட் நான் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் போல் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கம்ம கம்மன் ரெடி ஆகிட்டுருக்கு வாசனையாக. ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொ
கொத்தமல்லி போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, டன், ரெடி. நம்மளோட ப்ரான் முருங்கைக்காத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ரைஸ் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், அதை பிளேட்டில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம சிம்பிளாக டேஸ்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரான் முருங்கைக்காய் எடுத்து பிளேட்டில் வைக்கலாம். நல்ல ஸ்மெல்லு. நம்ம வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது. ஸ்பெஷலாக வந்து ரசம் அண்டு இந்த ப்ரான் முருங்கைக்காய் வச்சு சாப்பிடும்போது, கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்ற நீங்கள் கூட நிறைய சாப்பிடுவீங்க. நம்ம ப்ரான் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் சிம்பிளான டேஸ்டியான டிஷ் பார்க்கணுன்னா சரிகமா டிவி ஷோ தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜேஸ்வரி. தேங்க்யூ.